ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் என்று வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய குருநாதரை வணங்குகிறேன். ஓம் குருப்பியோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகாகாலி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதியார். அன்பு நேயர்களே, இப்பொழுது நான் கூற இருக்கும் விஷயம் என்னவென்றால், செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். நவகிரகங்களிலே படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாயாக கிரகம் வந்து இன்று முதல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். மகர ராசின்றது செவ்வாய் உச்ச வீடு. மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம், உச்சம் என்றால் சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்கனவே அவர் வந்து படைத்தளபதி, போர் வீரன், கம்பீரமானவன், பூமிகாரகன் அப்படி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து இன்னும் சக்திகள் அதிகமாக பெற்று அந்த ராசியிலே விளங்கப் போகிறார். அது வரும் மார்ச் மாதம் 13 தேதி வரை அங்கே வீட்டிற்கப் போகிறார். சரியாக ஒரு 38 நாட்கள், 1.5 மாத காலங்கள் அவருடைய பெயர்ச்சி என்பது சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே 38 நாட்கள் அந்த ராசியிலே வீட்டிற்கப் போகிறார். அவர் உச்சம் பெற்று அந்த மகர ராசியில் வீட்டிற்கும் பொழுது பலவிதமான மக்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் எல்லாம் விலகப் போகிறது. எப்படி விலகப் போகிறது என்றால், இதுவரை அரசாங்கம் மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் இருந்து வந்த காலம் போய் இப்பொழுது மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் முன்வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கும், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதனல்லாமல் நமது இந்திய அரசாங்கத்திலே பாதுகாப்பு நலன் கருதி பல வகையான முயற்சிகளை செய்து நம் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்வார்கள். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மக்களிடையே நிலவி வந்த போட்டி, பொறாமை, சண்டை சச்சரவு எல்லாமே குறையும், எல்லாமே குறையும். அதன் பிறகு பார்த்தீர்களானால், அந்த இந்திய நாட்டு அரசாங்கத்தின்படி பாதுகாப்பு நலன் கருதி நிறைய விஷயங்கள் தேவையான, இப்போது போர் வந்தால் என்ன செய்யலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள். அதனுடைய பலன் இப்போது நடக்கப் போகிறது. இதுவுமல்லாமல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதினால் பூமியிலே விளையக்கூடிய தானியங்கள் நன்றாக வளர்ச்சி பெறும். அந்த தானியங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். காய்கறிகள் நிறைய விவசாயத்தால் வளர்ச்சி ஏற்படும். விலைவாசிகள் சற்றே குறைய ஆரம்பிக்கும். விலைவாசி கொஞ்சம் கொஞ்சம் நல்லது தானே, நல்ல மக்களுக்கு நல்லது தானே. அதனால் அந்த செவ்வாய் பகவான் மகராசியில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கும். நற்பலன்கள் மட்டும் நடக்காமல் சில கெட்ட பலன்களும் நடக்க இருக்கிறது. அது எப்படி என்னவென்றால், நன்றாக கேட்டுங்க, ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும். வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம். வீட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்று மகராசி இருப்பதால் அது வந்து விளைவு விபரீதமாகும், சண்டையில் போய் முடியும். வாக்குவாதங்கள் சண்டையில் போய் முடியும். இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி. வீட்டில் இருப்பவங்களும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும். பொது மக்களும் வெளியில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு சண்டை வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சாதாரணமாக நினச்சிட்டு வந்துடணும். அதை பெருசு பண்ணக்கூடாது. அரசாங்கமும் பெருசு பண்ணக்கூடாது. அரசியல்வாதிகளும் பெருசு பண்ணக்கூடாது. கலைஞர்களும் பெருசு பண்ணக்கூடாது. முக்கியமான நபர்களாக விளங்கக்கூடிய விஐபி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து இந்த காலத்திலே வரக்கூடிய வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை திசை திருப்பி விட்டணும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துன்னு போகணும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரணும். இப்படி பண்ணிங்கன்னாங்கன்னா கண்டிப்பாக சண்டை சச்சரவு குறைந்து பிரச்சனைகள் மறைந்து சுபீட்சமாக நாட்டு மக்களும் எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லி, இப்போது இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இப்போது 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை கூற இருக்கிறேன். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் எந்த வகையிலேயே ஏற்றம் தரப்போகிறேன் என்பது தான் இப்போ சொல்லப்போகிறேன். அது நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தெல்லாம் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியிலிருந்து விடுபட்டு வந்துடலாம். இப்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த செவ்வாய் இப்போ ஏழாம் இடத்துக்கு போயிருக்கார். ஏழாம் இடத்துல மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று விளங்குகிறார். அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கனால உங்களுக்கு என்னென்ன பலங்கள் ஏற்பட போயிருன்னு கேட்டால், ஏழாம் இடம்ன்றது கணவன் அந்த மனைவிக்கும், மனைவி அந்த கணவனுக்கும், அல்லது பங்குதாரர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்ல இல்லையா, அந்த வகை இது மாதிரி பிரயாணங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஏழாம் இடத்துல. ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம், ஒரு இது பண்ணுறோம், ஒரு எப்படி சொல்ல, ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு ஒப்பந்தம்னா கான்ட்ராக்ட் அது பண்ணுறோம், இதெல்லாமே அந்த ஏழாம் இடம் தான் சொல்லப்படுது.
அப்போது இந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கடகராசிக்காரங்க இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் நடக்கும் வகையில் யாருக்கும் ஜாமீன் கைத்து போடக்கூடாது. வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் வந்து குறைவாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமாக நீ கடைபிடிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு கடகராசிக்கு அஷ்டம சனி வேறு நடக்குது. அதனால் இந்த செவ்வாய் ஏழாம் இடத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறபடியால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாய் வார்த்தைகள் அதிகம் பேசாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இது முக்கியம். இதில்லாமல் கணவன் மனைவிக்குள் வேற்றுமை வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வீட்டில் இல்லாமல் வெளில போயிட்டு வரணும். லேட்டாக கூட வாங்க, லேட் நைட்டு வாங்க, காலைல போங்க, சீக்கிரம் லேட்டாக வாங்க. சீக்கிரம் வந்து வீட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று பேச கண்டிப்பாக சண்டை சச்சரவு வரும். அது பெருசாகிடும். அது வந்து விவகாரத்துக்கு அளவு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மௌனம் சாதிக்க வேண்டும். அப்போது அதுக்கு தியான முறை, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்போலாம் வந்து கோயிலுக்கு போடக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், முருகரை வழிபட்டு வரலாம், செவ்வாய் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். செவ்வாய் ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லப்படுது, அங்கே போயிட்டு வரலாம். இங்கே சென்னையில் வந்து பூந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கார், அது செவ்வாய் ஸ்தலமாக சொல்லப்படுது, அங்கே போயிட்டு வரலாம். வீட்டுக்கு அருகாமிருக்கில் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை துவரை, முழு துவரை, அது இல்லையா, முழு துவரை வச்சு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை அபிஷேகம் செல்லலாம். வசதி தான், அபிஷேகம் பண்ணலாம், அர்ச்சனை பண்ணிட்டு வரலன்னாக்கா. செவ்வாய்க்கு வந்து 11 துறை அந்த நவகிரகத்தை சுற்றி வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அதிகமான பேச்சு வச்சக்கூடாது, இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க, அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 10-1-2 பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு. பத்தாம் இடத்து தொழில் சாணம், இது ஒரு ப்ளஸ் தான் உங்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேலை இல்லாமல் வீட்டில் இருந்த கடகராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும். வீட்டில் இருந்திருப்பீங்க இல்லையா, ஐயோ வேலை கிடைக்கலையே, இல்லை செஞ்சிருந்த வேலையை நிறுத்திட்டாங்களே, பிரேக் கொடுத்துட்டாங்களே, அதெல்லாம் இப்போ மாறிடும். இந்த செவ்வாய் பத்தாம் பார்வையை பார்க்குறனால கண்டிப்பாக வேலை கிடைக்கும். புதுசாக ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணலாவா அப்படின்னு கூப்பிடுவாங்க, வற்புறுத்தி கொண்டு போவாங்க. அப்போ நீங்கள் போயிடணும். அதுதான் இது இந்த வழிகாட்டின்ற ஜோதிடன்றது வழிகாட்டி தான். அப்போது அவங்க கூப்பிட்டா நீங்கள் போயிடணும். அப்போது அவங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் கூட தான் இருப்பீங்க, அவங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அப்போது அது மாதிரி போகலாம். அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ரெண்டுமே பண்ணலாம். பெரும்பாலும் உணவு நல்லா கேட்டுங்க, உணவு தானியம் பூமி ரியல் எஸ்டேட் சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி வகையெல்லாம் இப்போ நல்லா கண்டிப்பாக ஏற்ற மாறும். இந்த மாதிரி தொழில் உத்தியோகம் வியாபாரம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம், அதில் ஈடுபடலாம். இது வந்து கடகராசிக்காரங்களும் நல்லா கேட்டுங்க. இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் பணம் வந்து சேரும். அந்த பணத்தை நல்ல வகையில் நீங்கள் செலவு பண்ணணும், அதுதான் முக்கியம். வீணாக போயிடக்கூடாது. பணம் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு வரும், அதை நல்ல வகையில் சேமித்து வச்சுக்கணும். இல்லைனா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இல்லையா, இப்போ இந்த முக்கியமான இந்த பொருள் வாங்கினா நல்லதுன்னு நினைப்பீங்க, அதை வாங்கிடணும். அந்த நேரத்தில் மனசு மாதிரி வேறு எதாவது வீண் செலவுலாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது அந்த பார்வை பலன் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியை பார்க்குறாரு, கடகராசி பார்க்குறாரு. கடகராசியில் வந்து நல்லா கேட்டுங்க, செவ்வாய் வந்து நீசமாக வர்றாரு. அப்போது நல்லா கேட்டுங்க, உச்ச ராசியிலேருந்து நீச வீட்டை பார்க்கும்பொழுது அது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. இது ஒரு சூட்சமம், இது யாருக்கும் தெரியாது. அப்போது செவ்வாய் நீசமான கிரகம் தானே, அது உச்ச வீட்டிலேருந்து பார்க்கும்போது கடகராசி தீமை தான் நடக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, கிடையாது, நன்மை தான் நடக்கும். பெரும்பாலுமே கடகராசிக்காரனுக்கு வந்து அம்பாளின் அனுகிரகம் உண்டு. அம்பாளின் அனுகிரகம் இருந்தால் முருகரோடி கண்டிப்பாக கிடைக்கும். எப்பயுமே பாருங்கள், முருகன் வந்து தாய்க்கு தான் பிள்ளையாக இருப்பார், தந்தை வழியில் தோன்றவர் தான் அவர். நல்லா கேட்டுங்க, தந்தை வழியில் நெற்றிக்கண்ணில் தோன்றவர் தான் முருகர். ஆனால் தாய் தான் பிடிக்கும், தாயார் மடியில் தான் அடிக்கடி இருப்பார், பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட அருணகிரிநாதரே அம்மாவை பற்றி பாடணுன்றது அம்மா மெய் மறந்து அவரை விட்டுட்டாங்க. அவர் வந்து காட்சி தந்த விஷயம்லாம் இந்த கலியுகத்தில் உலகத்தில் நடந்திருக்கு, அதெல்லாம் உண்மை. அதே மாதிரி பிள்ளையார் பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா குடும்பத்தில் தோணுவார், அம்மா தான் பிடிச்சி வச்சாங்க, பிடிச்சி வச்சு தான் பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா ரூபத்தில் தோணுனாலும் அவர் சிவனுக்கு தான் அடிபடுவார், சிவனுடைய பிள்ளை தான் சொல்லப்படுவாங்க. அதனால் மாறி தான் நடக்கும் எப்பவுமே. நல்லா கேட்டுங்க, எப்பயுமே இந்த நம்ம கலியுகத்தில் கூட காலத்தில் பார்க்கும்போது பெண் குழந்தைங்களாம் அப்பாவை தான் பிடிக்கும், ஆண் குழந்தைங்களாம் அம்மாவை தான் பிடிக்கும். இது மாதிரி தான் மாற்றி ஆப்போசிட் மாதிரி தான் அந்த உறவுகள் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் அந்த கடகராசிக்கு முருகர் வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுவார், கண்டிப்பாக செய்வார், முருக வழிபாடு செஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா கேட்டுங்க, நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோவில் செல்ல வேண்டும். ஏன்னா கடகராசின்றது ஜலராசி. அப்போது குளம், ஏரி, ஆறு, கடல், இது பக்கத்தில் உள்ள முருகர் கோயில் இருக்கும் கண்டிப்பாக. அங்கே நீங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை நடக்கும். நீங்களும் அந்த வள்ளி தெய்வனோடு சேர்ந்திருக்கக்கூடிய முருகர் தான் வழிபட்டு வரணும், தனிப்பட்ட முருகர் வழிபடக்கூடாது. அது புரியுது சொல்கிறீங்களா? அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வந்து அனுசரித்து செல்லணும் இந்த காலகட்டங்களில். அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ப்பாங்க, அதாவது கொஞ்சம் டச் இல்லாமல் இருந்தால் கூட அவங்கள நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி
தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டு அவங்கள நம்ம சேர்த்துக்கணும், அரவணைச்சுக்கணும். அதுதான் நீங்கள் காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். அப்போது வந்து ஒருத்தர்லாம் ஒருத்தர் உதவி பண்ணுவார். இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பது கொஞ்சம் மைனஸாக தான் சொல்லப்படுது. இரண்டாம் இடம் பார்க்கும்போது இந்த பணம் வந்து சொல்லணும்னு சொன்னியா, பணம் வரும், ஆனால் அது வந்து வேறு வழியில் போயிடும் இரண்டாம் இடத்தை பார்க்கறனால. அதனால் ரெண்டாம் இடம் தனம் கொடுக்கல் வாங்கல், குடும்பம் குடும்பத்திலும் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கும், கொடுக்கல் வாங்கலும் கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்க வேண்டியது நிலைமை இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, எந்த கடன் முன்னாடி கொடுக்கணும். இப்போ ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கொடுத்தவர் வந்து கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர், கொஞ்சம் கட்டண்டாக இருக்கிறனா அவர் கடனை அடிச்சிடணும். கொஞ்சம் சந்தோஷமாக சரி அப்புறம் பார்த்துக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்கள கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கணும். இதுதான் நீங்கள் செய்யணும். நீங்கள் மாறி பண்ணிட்டீங்கனாக்கா, இப்போது ஒன்றுமே சொல்லாதவங்களுக்கு கடனை கொடுத்துட்டு கெடுபடியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா அவங்களால பிரச்சனை வரும். அப்போ அது வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள். அப்போ ஏற்கனவே சனியும் அஷ்டமம் சனியாக இருக்கிறனாலையும் இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்கறனாலையும் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்னு போக வேண்டிய நிலைமை வரும். அப்போது உஷாராகணும். இதுதான் உங்களுக்கு விவரமாக சொல்லிட்டு வரேன். அதனால் எந்த கடன் முக்கியமாக கொடுக்கணும் அந்த கடனை கொடுத்துருங்க. மற்றது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறவங்கள வந்துட்டு மெல்லமாக வச்சுங்க. இது மாதிரி பண்ணிட்டு வரணும். அப்போது பணம் வரும்போது கண்டிப்பாக அது நல்லபடியாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு, நீங்கள் நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோயில் வழிபட்டு வரணும்னு சொல்லிட்டு, தீபங்கள் போடும்போது 11 தீபங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது, 11 தீபங்கள் போட்டு வணங்கி வரணும். மாலை வேளையில் பெரும்பாலும் நல்லது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த சந்திரன் மூன்றாம் பிறை சந்திரனையும் வலதுபிறை சந்திரனையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் ராசியை அந்த செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது. அம்மனையும் சேர்த்து வழிபட வேண்டும். அம்மன் கோயிலில் இருக்கிற முருகர் வழிபடலாம், இல்லைனா முருகர் கோயிலில் அம்மன் சன்னதி இருக்கும் அவங்கள வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இல்லைனாக்கா அம்மனும் முருகர் சேர்ந்த மாதிரி படம் இருக்கும், அதை வாங்கி வச்சு வீட்டில் வழிபட்டு வரலாம். எவ்வளோ செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு படம் வாங்கி வச்சு தான், அதுவும் வீட்டில் தனியாக அது தனிப்பட்டு இருக்கணும், அம்மனும் முருகர் மட்டும் இருக்கணும். அப்படிப்பட்ட படம் வாங்கி நீங்கள் வச்சு வீட்டில் வாங்கிட்டு வரலாம், தப்பு கிடையாது. அது அப்புறம் தொடர்ந்து கூட இருந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் எது செய்யணுமோ அது தெரிஞ்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மகர செவ்வாயால் நன்மையும் தீயும் இரண்டு சமமாக தான் இருக்க போகுது. அதில் நீங்கள் நல்லது மட்டும் எடுத்துங்க, கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, முருகரை வழிபட்டு வாங்க, முருகனுடைய தாமத்தை சொல்லிட்டு வாங்க. கிருத்திகை சஷ்டி இது மாதிரிலாம் நீங்கள் விரதம் இருக்கலாம். கடகராசிக்கு பொதுவாக விரதம் இருக்கக்கூடியவங்க தான், ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் ரொம்ப ஆன்மீக ஈடுபாடு உள்ளவங்க. அதனால் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம், சஷ்டியில் இருக்கலாம், கிருத்திகையில் இருக்கலாம், இது மாதிரிலாம் இருக்கலாம். இதெல்லாம் இருந்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலனால் நன்மையும் தீங்கு கலந்ததாக இருக்க போது அதன் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகா வரைங்கன்னு நினைக்கிறேன். ஓம் மகிஷத் பஜாய் வித்மகே சண்ட கஸ்தாயதிமிகை தன்னூ வாராகி பஜோதியாத் வாராகியர் பரிபூர்ணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.